நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கட்டளைனிது. இன்னைக்கு வீடியோவில் இரண்டாம் நிலை காவலர் நோட்டிஃபிகேஷன் பற்றியும் அதனுடைய சிலபஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது 2018-19-20 இதில் நடந்த இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட அனாலிசிஸ் பண்ணி எந்தெந்த பாடப்பிரிவுகளிலிருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸும் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ வந்து முதல்ல இரண்டாம் நிலை காவலருக்கான நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷனில் மொத்தம் 10906 பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏஆர் ஆயுதப்படை, சிறப்பு காவல் படை அதாவது பெட்டாலியன், அப்புறம் வந்து சிறை காவலர், அப்புறம் தீயணைப்பாளர், இது நாளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மொத்தம் 10906 பணியிடங்கள். இதில் வந்து இந்த தேர்வு எழுதணுன்னா கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். விண்ணப்பதாரரோட வயது வந்து 18லேருந்து குறைந்தபட்சம் 18 ஆகவும் அதிகபட்சம் 24 ஆகும். அது வந்து ஓசி கேண்டிடேட்டுக்கு. அப்புறம் பிசி எம்பிசி அவங்களுக்கு அதிகபட்சம் 26 ஆகவும், எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு அதிகபட்சம் 29 ஆகவும், திருநங்கைகளுக்கு 29 ஆகவும், ஆதரவற்ற விதவைகளுக்கு 35 வயதாகவும், முன்னாள் இராணுவத்தினர் எக்ஸ் ஆர்மிக்கு வந்து 45 வயதாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. வகுப்பு வாரி இடஒதுக்கீடும் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக சிறப்பு ஒதுக்கீடுகள், அதாவது முன்னாள் இராணுவத்தினர், விளையாட்டு வீரர்கள், ஆதரவற்ற விதவிகள் அவங்களுக்கான இடஒதுக்கீடும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்வு முறைகள். தேர்வு முறைகள் ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம், எழுத்து தேர்வு வந்து ஒரு 80 மார்க்குக்கு நடக்கும். அந்த 80 மார்க்கில் பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ் வந்து ஒரு 50 மார்க்கும், சைக்காலஜி உளவியல் வந்து ஒரு 30 மார்க்கும் நடக்கும். இது எல்லாம் கொள்குறிவினா, அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினாக தான் இது எல்லாமே கொடுப்பாங்க. அடுத்தது வந்து உடல்கூறு அளத்தல். உடல்கூறு அளத்தலுக்கு வந்து மதிப்பெண்கள் இல்லை. உடல்கூறு அளத்தல் பார்த்திங்கன்னா ஹைட்டு, ஜெஸ்ட்டு இதெல்லாம் அளக்கிறதா உடல்கூறு அளத்தல். அடுத்தது உடல் தகுதி தேர்வு. உடல் தகுதி தேர்வுக்கும் மதிப்பெண்கள் இல்லை. உடல் தகுதி தேர்வுங்கிறது வந்து 1500 மீட்டரை வந்து 7 நிமிஷத்தில் ஓடணும்னு சொல்லுவாங்களே, அதான் உடல் தகுதி தேர்வு. இதில் எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா அடுத்தது வந்து உடல் திறன் போட்டிகள். உடல் திறன் போட்டிகள் வந்து 100 அல்லது 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம், அப்புறம் கயிறு ஏறுதல், அப்புறம் நீளந்தாண்டுதல். பெண்களாக இருந்தால் கயிறு ஏறுதல் இருக்காது, அவங்களுக்கு வந்து அந்த பந்து எறிதல் அந்த மாதிரியான போட்டிகள் இருக்கும். இதுதான் உடல் திறன் போட்டிகள். இதுக்கு வந்து 15 மதிப்பெண்கள். அடுத்தது வந்து என்சிசி, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இதேமாரி வச்சுருந்தா அவங்களுக்கு ஒரு 5 மதிப்பெண்கள். அதில் வந்து என்னென்ன மதிப்பெண் பார்த்துருவோம். தேசிய மாணவர் படை அந்த சான்றிதழ் வச்சுருந்தால் 2 மதிப்பெண்கள். நாட்டு நலப்பணி திட்ட சான்றிதழ் வைத்திருந்தால் 1 மதிப்பெண்கள். விளையாட்டு சான்றிதழ் வைத்திருந்தால் 2 மதிப்பெண்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்த மதிப்பெண்களுக்கான இந்த தேர்வு நடைபெறும். எழுத்து தேர்வு வந்து 37 மாவட்டத்திலும், தமிழ்நாட்டில் உள்ள 37 மாவட்டத்திலும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எழுத்து தேர்வுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிடங்கள். அதுக்கடுத்து எழுத்து தேர்வு தகுதி மதிப்பெண், அதாவது 10th வந்து இப்போ 35 எடுத்தா பாஸ் அப்படின்னு வச்சுருக்காங்கல்ல, அதே போல் இதில் வந்து 28 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தால் தான் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உடல்கூறு அளத்தல். உடல்கூறு அளத்தல் வந்து இந்த பொதுப்போட்டி ஓசி பிசி எம்பிசி அந்த கேண்டிடேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து 170 சென்டிமீட்டர் உயரமும் பெண்களுக்கு 159 சென்டிமீட்டர் உயரமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 167 சென்டிமீட்டர் ஆண்களுக்கும் 157 சென்டிமீட்டர் பெண்களுக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மார்பளவு, இது ஆண்களுக்கு மட்டும்தான், சாதாரண நிலையில் குறைந்தபட்சம் 81 சென்டிமீட்டர் இருக்கணும். மூச்சை உள்வாங்கி விரிவாக்கம் செய்யும்பொழுது 5 சென்டிமீட்டர் விரியணும். இப்போ சாதாரண நிலையில் வந்து 81 சென்டிமீட்டர் இருக்கணும், அவங்க வந்து மூச்சை உள்வாங்கி விரிக்கும்பொழுது 86 சென்டிமீட்டர், 5 மீட்டர் விரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முன்னாள் இராணுவத்தினர் அவங்களுக்கெல்லாம் வந்து உடல்கூறு அளத்தல் மற்றும் மார்பளவு தேர்வு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் தகுதி தேர்வு. உடல் தகுதி தேர்வு வந்து ஆண்கள் வந்து 1500 மீட்டர் தூரத்தை வந்து 7 நிமிடங்களில் ஓடி முடிக்கணும். அதுமாரி பெண்கள் மற்றும் திருநங்கைகள் வந்து 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிடம் 30 வினாடிகளில் ஓடி முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முன்னாள் இராணுவத்தினர் அவங்கெல்லாம் வந்து 1500 தூரத்தை 8 நிமிடங்களில் ஓடி முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உடல் திறன் போட்டிகள். இந்த உடல் திறன் போட்டிகளுக்கு தான் மார்க் உண்டு, இந்த உடல் தகுதி தேர்வுக்கு வந்து மார்க் கிடையாது. இந்த உடல் திறனில் வந்து ஆண்களுக்கு வந்து கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல், அப்புறம் வந்து 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ஓட்டம். பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு வந்து நீளம் தாண்டுதல், கிரிக்கெட் பந்து எறிதல் அல்லது குண்டு எறிதல். இந்த குண்டு பார்த்தீங்கன்னா 4 கிலோ இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 4 கிலோ. அடுத்தது 100 மீட்டர் ஓட்டம் அல்லது 200 மீட்டர் ஓட்டம் அப்படின்னு சொல்லி. முன்னாள் இராணுவத்தினர் அவங்களுக்கு வந்து குண்டு எறிதல் 7.26 கிலோகிராம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் மற்றும் 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ஓட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேற்கூறிய அனைத்து தேர்வுகளும் தேர்ச்சியானவங்களுக்கு வந்து அசல் சான்றிதழ் சரிபார்த்தல் நடைபெறும்.
அதாவது ரிட்டன் எக்ஸாம், உடல் திறன் போட்டிகள், உடல் தகுதி தேர்வு, உடல்கூறு அழைத்தல், இது மூணுத்திலையும் பாஸ் பண்ணுவாங்க. அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும், சான்றிதழும் கரெக்டாக இருந்து அசல் சான்றிதழ் முடிந்ததும் அடுத்தது தற்காலிக தேர்வு, அதாவது வந்து ஒரு லிஸ்ட் வெளியிடுவாங்க, இவங்கெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லினா ஒரு தற்காலிக லிஸ்ட் வெளியிடுவாங்க. அந்த தற்காலிக லிஸ்ட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காவல் விசாரணை, மருத்துவ பரிசோதனை ரெண்டும் நடைபெறும். காவல் விசாரணை, அவங்க வந்து குற்ற பின்னணி கொண்டவர்களா அப்படின்னு விசாரிப்பாங்க, அதுலேயும் இல்லை அப்படின்னு முடிவு முக்கிய நாட்கள் விளம்பர நாள் வந்து அதாவது நோட்டிபிகேஷன் வெளியானது 17/9/2020 இணைய வழி விண்ணப்பம் பதிவேற்றம் துவங்கும் பொதுப்போட்டியில விண்ணப்பிப்பாரா இருந்தாங்கன்னா 18-24 வயது, அவங்க வந்து 1/7/1996 1/7/2002 பிறந்திருக்க வேண்டும். இது வந்து ஓசி கேண்டிடேட். அடுத்தது வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர், இவங்களுக்கெல்லாம் வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, இவங்களுக்கெல்லாம் வந்து 18-26 அதாவது மேலே இல்லாதவங்களாக இருக்கணும். இவங்க வந்து 1/7/1994 1/7/2002 பிறந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆதி திராவிடர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், இவங்க வந்து 18 29 வயதிற்கு மேற்படாதவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1/7/1991 பிறந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருநங்கைகள், திருநங்கைகளுக்கும் அதே சேம் தான், 1/7/1991 1/7/2002 பிறந்திருக்க வேண்டும். அடுத்தது விதவைகள், ஆதரவற்ற விதவைகள், இவங்களுக்கு வந்து 18-35 மேற்படாதவராக இருக்க வேண்டும். அதாவது 1/7/1985 1/7/2002 பிறந்திருக்க வேண்டும். அடுத்தது முன்னாள் இராணுவத்தினர், முன்னாள் இராணுவத்தினர் வந்து 45 மேற்படாதவராக இருக்க வேண்டும். இவங்க வந்து 1/7/1975 1/7/2002 பிறந்திருக்க வேண்டும். இதான் வந்து ஏஜ் ரிலேட்டட். இது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது, தெளிவாக பார்த்துக்கோங்க, தெளிவாக சொல்லியாச்சு. அடுத்தது சிறப்பு 1, 2, 3, இந்த 3 வச்சிருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள், மித்தவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. அதனால இந்த 3 படிவங்கள் வச்சிருக்கவங்க மட்டும் இந்த விளையாட்டு வீரர்கள் இடஒதுக்கீடுல விண்ணப்பிங்க. அதுக்கு மேலே வச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து விண்ணப்பிக்காதீங்க. போன முறை நான் பார்த்ததுலேயே நிறைய பேர் இதுக்கு கீழே உள்ள படிவத்தை வச்சுக்கிட்டு, அதாவது ரூரலில் நடக்கிற போட்டிகளில் கலந்து அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு உள்ளே போனாங்க, உள்ளே போய் ரிஜெக்ட் ஆகி வந்தாங்க. அது வந்து தேவையில்லாது. அதனால் இந்த 3 படிவம் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த இடஒதுக்கீடு விண்ணப்பிங்க. அதே போல் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு போட்டிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 விளையாட்டு போட்டிகள் கொடுத்துருக்காங்க. கூடைப்பந்து, கால்பந்து, ஹாக்கி, கையுந்து பந்து, கைப்பந்து, கபடி, மல்லியுத்தம், குத்துச்சண்டை, ஜிம்னாஸ்டிக், ஜூடோ, பளு தூக்குதல், நீச்சல் போட்டி, தடகள போட்டிகள், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், இந்த 15 போட்டிகளில் உள்ள சர்டிஃபிகேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்ததாக 5% இடஒதுக்கீடு வந்து முன்னாள் இராணுவத்தினருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3% இடஒதுக்கீடு வந்து ஆதரவற்ற விதவைகளுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது 20% இடஒதுக்கீடு முக்கியமானது, தாம் வகுப்பில் தமிழ் பயிற்று மொழியில் பயின்றவர்களுக்கு, அதாவது தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு வந்து 20% முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது அதில் வந்து தெளிவாக கொடுத்துடணும், நான் வந்து பிஎஸ்டிஎம் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் படித்த பள்ளியில் போய் வாங்கணும், அதாவது உங்களுடைய மார்க் ஷீட்டோ இல்லை டிசியோ இதை எடுத்துகிட்டு போய் ஹெட் மாஸ்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க சைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் கண்டிப்பாக. அதை வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சுருங்க. இந்த 20% இடஒதுக்கீடு வந்து தமிழ் மொழியில் பயின்றவர்களுக்கு, 10ஆம் வகுப்பில் தமிழ் மொழியில் பயின்றவர்களுக்கான இடஒதுக்கீடு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மகப்பேறு காலத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே லேடிஸ், அப்போ வந்து அவங்க இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் போடுறாங்கல்ல அப்போயே அவங்க வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு மகப்பேறு காலத்தில் பெண் விண்ணப்பதாரர்கள் இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் பொழுது அவ விண்ணப்பத்தில் மகப்பேறு நிலையை குறிப்பிட வேண்டும், மகப்பேறு நிலையை குறிப்பிட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி குறிப்பிட்டிங்கன்னா இந்த உடல் கூறு அளத்தல், உடல் தகுதி தேர்வு, இதிலெல்லாம் அவங்களுக்கு வந்து அதில் மறுவாய்ப்பு அளிக்கப்படும் அப்படின்னு
சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸாம் உடல்கூறு இருந்ததுன்னா இரண்டாவது முறையாக வச்சு அவங்களை செலக்ட் பண்ணுவாங்களா, இந்த மகப்பேறு முடிஞ்ச பிறகு வச்சு செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருநங்கைகள், திருநங்கைகள் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் வந்து ஆண் அல்லது பெண் அல்லது மூன்றாம் பாலினம் ஏனும் என ஏதேனும் ஒன்றினை தனது பாலினமாக தேர்வு செய்து கொள்ளலாம். திருநங்கைகள் மூன்றாம் பாலினத்தவரென விண்ணப்பம் செய்தால் தங்கள் விண்ணப்பத்துடன் தமிழ்நாடு திருநங்கைகள் அணவாரியத்தில் பெறப்பட்ட அடையாள அட்டையினை பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஓகேவா? அடுத்தது வந்து பதிவு விருப்ப முன்னுரிமை போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதை பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் போடும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு முன்னுரிமை அளிக்க விரும்புகிறீங்க, நீங்கள் எடுத்த மார்க்கை பொறுத்து உங்களுக்கு போஸ்ட் வழங்கப்படும். அதில் எந்த போஸ்ட்டு நீங்கள் முன்னுரிமை இருக்கு, சில பேர் வந்து ஏஆராக விரும்பலாம், சில பேர் வந்து பெட்டாலியனை விரும்பலாம், சில பேர் வந்து ஜெயில் வார்டன், சில பேர் தீயணைப்புத்துறை இதேமாரி விரும்பலாம். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அந்த இது வந்து உங்களுக்கு கேட்கும், அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இல்லை ஆண் பெண் மற்றும் திருநங்கைகள் வந்து ஏஆர் பதவிக்கு முன்னுரிமை அளிக்கலாம். அடுத்தது ஆண் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே சிறப்பு காவல்படை பெட்டாலியனுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கலாம். ஆண் மற்றும் பெண் விண்ணப்பதாரர்கள் சிறை காவலர் பதவிக்கு முன்னுரிமை அளிக்கலாம். அடுத்தது ஆண் விண்ணப்பதாரர்கள் தீயணைப்பாளர் பதவிக்கு முன்னுரிமை, ஆண்கள் மட்டும்தான் தீயணைப்பு பதவிக்கு முன்னுரிமை அளிக்கலாம். திருநங்கை விண்ணப்பதாரர்கள் சிறை காவலர் பதவிக்கு முன்னுரிமை அளிக்க தகுதியற்றவர்கள். அடுத்து பெண் மற்றும் திருநங்கை விண்ணப்பதாரர்கள் இரண்டாம் நிலை காவலர், அதாவது டிஎஸ் மற்றும் தீயணைப்போர், அதாவது பெட்டாலியன் மற்றும் தீயணைப்போர் பதவிக்கு முன்னுரிமை அளிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் நீங்கள் கடைசியாக செலக்ட் ஆகும்போது உங்களுக்கான இடஒதுக்கீடு அமையும். அதனால் உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த வரிசையில் முன்னுரிமையை கொடுத்துருக்கோங்க. சரி, ஓகே. வந்து செய்யுள், செய்யுள் நூல் இயற்றிய ஆசிரியர்களின் பெயர், செய்யுள் நூல் விவரங்கள், தமிழ் முக்கிய நூல்கள் மற்றும் இயற்றிய ஆசிரியர்களின் பெயர்கள் மற்றும் இலக்கண குறிப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு உதாரணமாக மூன்று கொஸ்டினை கீழே கொடுத்துருக்காங்க. தொலைவில் உள்ளது பசுவோ எருதோ என வினவுவது என்ன வினா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொலைவில் உள்ளது என்னது, பசுவோ எருதோ, அது எது அப்படின்னு அறிஞ்சிக்கிறதுக்காக கேட்குற கொஸ்டின் அறிவினா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கொடைவினா, ஐயவினா, ஏவலுனா, அதை மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதோ இப்படி செலக்ட் பண்ணி எழுதணும். அதே போல வந்து அடுத்தது ஆங்கிலம், ஆங்கிலத்துக்கும் ஆங்கில கவிதை இயற்றிய ஆசிரியர்களின் பெயர், ஆங்கில முக்கிய நூல்கள் மற்றும் இயற்றிய ஆசிரியரின் பெயர்கள், ஆங்கில இலக்கண குறிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹவு மெனி லைன்ஸ் டஸ் எ சொனட் ஹேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக்ஸ்பியரோட ஃபேமஸான போயம். இது என்னன்னா தமிழில் என்ன ஷேக்ஸ்பியரின் ஈரேழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போயம். ஈரேழுன்னு சொல்லும் போதே அதில் தெரிஞ்சிருக்கும் 14 அப்படிங்கிற ஆன்சர் தான் கரெக்ட். அதே மாதிரி சில குறிப்புகள் வந்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கணிதம், சிறிய கணக்குகள். இதில் வந்து ஆப்டிடியூட் அப்படிங்கிற இதில் வந்து இது கேட்பாங்க. நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எல்சிஎம், மீப்பேவா மீசிமா, இதே மாதிரியான கொஸ்டின்கள் இதில் வரும். அடுத்தது வந்து பொது அறிவியல், முக்கியமான பார்ட்டு பொது அறிவியல். ஏன்னா வந்து ஜிகேலேயே அதிக கொஸ்டின் கேட்குற பார்ட்னா சயின்ஸை வச்சுக்கலாம் சரிங்களா. அதை பற்றி நம்ம பிரீஃபாக பார்ப்போம். அடுத்தது வந்து இந்திய வரலாறு, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் தொடங்கி இப்போ இருக்கிற நவீன இந்திய நிர்வாகம் வரைக்கும் உள்ள கொஸ்டின் தான் வந்து இதில் இந்திய வரலாறுல கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புவியியல், ஜாகிரபி, புவி, புவியின் இயக்கம், வட்டப்பாதையில் சுற்றுதல், தன்னைத்தானே சுற்றுதல், அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ இருக்கிற காடுகள் மற்றும் மக்கள் தொகை பரவல், இதே மாதிரியான நிறைய கொஸ்டின்கள் இதில் வரும். அடுத்தது இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஐஎன்எம். இது வந்து இந்திய தேசிய விடுதலை, அதாவது வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து தொடக்க கால கிளர்ச்சியிலிருந்து ஆரம்பித்து விடுதலை வரைக்கும் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸை பற்றி சில கொஸ்டின்கள் கேட்பாங்க. சில இப்போ வந்து 2017லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கல, லாஸ்ட் எக்ஸாம்லாம் கேட்டிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து முக்கியமான பகுதி பார்ட் பி, பகுதி ஆவல சைக்காலஜி, 30 கொஸ்டின். நீங்கள் வந்து பிசி எக்ஸாமை பாஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நிர்ணயிக்கக்கூடிய பகுதி தான் இந்த சைக்காலஜி தான். இதில் வந்து 30 கொஸ்டினில் குறைந்தபட்சம் ஒரு 28வது எடுத்துடணும். இது ரொம்ப ஈஸி, கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா இதை வந்து நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து ப்ரீங்க அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல வந்து பிசி 2017, இதில் வந்து ஜென்ரல் நாலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இருந்து 6 வினாக்கள் கேட்டிருக்காங்க, ஜியோகிராஃபி புவியியலிருந்து 5 வினாக்களும், அரசியல் அமைப்பிலிருந்து 1 வினாவும், பொருளாதார இருந்து 2 வினாவும், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சயின்ஸ்ல பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில இருந்து 12 வினாக்களும், பாட்னி அண்ட் சுவாலஜி அதுல இருந்து 6 வினாக்களும் கேட்டிருக்காங்க. ஆப்டிடியூட், அதாவது சொன்னால கணக்கு பகுதி, கணக்கு பகுதியில வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாப நஷ்டம், மீப்பேவா மீசிமா, இதே மாதிரியான பகுதிகளில் இருந்து 6 வினாக்கள் கேட்டிருக்காங்க. அடுத்து தமிழ்ல இருந்து 12 வினாக்கள் கேட்டிருக்காங்க. இதான் வந்து 2017 பிசி ஜிகேல கேட்ட குவஸ்டின்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா சைக்காலஜி, சைக்காலஜியில வந்து 30 வினா, அது வந்து கண்டிப்பா எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், 30 வினாக்கள். அடுத்தது பிசி 2018 பிசி ஜென்ரல் நாலேஜில் வந்து ஹிஸ்ட்ரியிலிருந்து 7 கொஸ்டினும், ஜியாகிரபியிலிருந்து 4 கொஸ்டினும், பாலிட்டியிலிருந்து 1 கொஸ்டினும், எக்கனாமிக்லிருந்து 1 கொஸ்டினும், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியிலிருந்து 7 கொஸ்டின்களும், பாட்னி அண்ட் சுவாலஜிலிருந்து 7 கொஸ்டினும், ஆப்டிடியூட்லிருந்து 7 கொஸ்டினும், தமிழிலிருந்து 7 கொஸ்டினும், இங்கிலீஷ்லிருந்து 4 கொஸ்டினு, அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 5 கொஸ்டின், மொத்தம் 50 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்பி சைக்காலஜியில் 30 கொஸ்டின்.
இதான் வந்து 2018 பிசியில் கேட்ட ஜிகே அண்ட் சைக்காலஜி கொஸ்டின்ஸ். அடுத்தது 2019 கான்ஸ்டபிள் எக்ஸாமில் கேட்டது வந்து ஹிஸ்ட்ரியிலிருந்து 5 கொஸ்டின், ஜாகிரபியிலிருந்து 5 கொஸ்டின், குவாலிட்டியிலிருந்து 1 கொஸ்டின், எக்கனாமிக்லிருந்து 4 கொஸ்டின், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அதில் வந்து 10 கொஸ்டின், பாட்னி அண்ட் சுவாலஜிலிருந்து 5 கொஸ்டின், ஆப்டிடியூடில் 8 கொஸ்டின், தமிழில் 9 கொஸ்டின், அடுத்தது இங்கிலீஷ்லேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சைக்காலஜி 30 கொஸ்டின், மொத்தம் 80 வினாக்கள். இது மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சயின்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் சுவாலஜி 15 கொஸ்டின், அடுத்தது 2018 ஒரு 14 கொஸ்டின், அடுத்தது 2017 ஒரு 18 கொஸ்டின், ஆவரேஜாக ஒரு 15 கொஸ்டின் எல்லாத்துலேயும் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து சைக்காலஜிக்கு அடுத்தபடியாக நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் வந்து சயின்ஸ். ஓகே, இப்போ சயின்ஸ்னு எடுத்துட்டாலே அதில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 10 வகுப்பு வரையான புத்தகங்களை படிக்கணும். இப்போ வந்து நம்ம 6 10 வகுப்பு வரைக்கும் எடுத்து இப்படி வரிசையாக படித்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் ஒவ்வொரு புத்தகத்துலையும் ஃபஸ்ட்டு இயற்பியல் இருக்கும், வேதியியல் இருக்கும், உயிரியல் இருக்கும். இப்படி படித்தோம்னா நம்ம மண்டையில் அது நிற்கவே நிற்காது, அப்படி படிக்கிறது வேஸ்ட், படிக்கவும் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்க இதேமாரி வந்து பிரித்து அதை படிச்சிங்கன்னா சுலபமாக உங்கள் மைண்ட்லேயும் நிற்கும், ஈஸியாக. அதாவது ஒரு 30 நாளில் படிக்க வேண்டிய சயின்ஸை ஒரு 15 நாளில் முடிச்சுட்டு போயிடலாம். வந்து இயற்பியல் அதை எப்படி படிக்கலாம், இது வந்து சமச்சீர் புக்கு புது புத்தகத்தில் 6 to 10 வரைக்கும் நம்ம சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை பிரித்து கொடுத்துருக்கோம், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இயற்பியல், இயற்பியல் வந்து இயற்பியல் அளவுகள், அளவீடுகள் மற்றும் அலகுகள். இதில் வந்து அளவீடுகள், அளவீட்டியல் அப்படிங்கிற சாப்டரில் உள்ள லெசன்ஸை பற்றி இதில் கொடுத்துருக்கோம். இந்த லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா அளவீடுகள் மொத்தமே 6 to 10 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவீடை பற்றி வந்து 4 பாடம் தான் இருக்கு. 6 வகுப்பு முதல் பருவத்திலையும், 7 வகுப்பு முதல் பருவம், 8 வகுப்பு முதல் பருவம், 9 வகுப்பு புத்தகத்தில் இதில் தான் இருக்குது. இதை நீங்கள் படிச்சிங்கனாலே இந்த அளவீடுகள் அலகுகள் சம்பந்தமான ஃபுல் போர்ஷனையும் நம்ம கவர் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விசை மற்றும் இயக்கம் ஆற்றல், இதை பற்றி மொத்தம் வந்து ஒரு 5 பாடங்களில் தான் வந்து 6 to 10 வரையிலான புத்தகத்தில் இருக்குது, பற்றி தெளிவாக கொடுத்துருங்க. இதை இந்த PDF வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் இருக்குது, கீழையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வெப்பம், வெப்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 பாடம் இருக்குது, 6 to 10 வரை உள்ள சமச்சீர் புத்தகத்தில் 5 பாடம் இருக்குது. இப்படி நீங்கள் டாபிக் வைஸ் ஏதாவது இந்த காந்தவியல், ஒளி மற்றும் ஒளி, பிரண்டத்தின் அமைப்பு, இவ்வளோதான் இயற்பியலில் இருக்கிறதே 6 to 10 வரைக்கும் நம்ம சிலபஸில் இருக்கிறதே இந்த சாப்டர் தான். இதை வந்து நீங்கள் இயற்பியல் அப்படின்னு எடுத்து 6 to 10 வரைக்கும் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மண்டை சுற்றி போயிடும். அதனால் வந்து இப்படி டாபிக் வைஸ் நம்மளுக்கு பிரித்து படிக்கும்போது அது ஈஸியாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த PDF வந்து இந்த PDFம் அந்த கொஸ்டின் அனாலிசிஸ் PDF நம்ம வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது, ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிங்க. அடுத்தது வேதியியல், உயிரியல், தாவரவியல் இதுக்கான PDF ரெடி பண்ணி கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் கொடுக்குறோம். ஓகே, மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.